கல்வி, தொழில்திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கு 148,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உள்நாட்டு கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கடனுதவி வழங்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அரசின் எந்த திட்டங்களின் கீழும் பயன்பெறாத மாணவர்களுக்கு இந்த கல்வி கடன் திட்டம் பொருந்தும் என்றும் அவர் கூறினார். அது மட்டுமின்றி இ வவுச்சர் முறையில் ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் மாணவர்களுக்கு கடன் தொகையில் 3% வட்டி மானியமாக அரசை நேரடியாக வழங்கும் எனவும் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார். திறன் மேம்பாடு திட்டத்தில் 750,000 ரூபாய் கடன் பெறும் வகையில் திறன் மேம்பாடு கல்வி உதவி திட்டம் சீர்திருத்தப்படும் என்றும் இதன் மூலமாக ஆண்டுக்கு 25,000 மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். Services, 5 urban development, 6 energy security, 7 infrastructure, 8 innovation, research and development, and 9 next generation reforms. Subsequent budgets will build on these and add more priorities and actions. A more detailed form funding will be provided in challenge mode, including to the private sector. Domain experts, both from the government and outside, will oversee. மத்திய பட்ஜெட்டில் வேளாண் மற்றும் அது சார்ந்த துறைகளுக்கு 152,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விவசாயத்தில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டத்தின் முக்கியத்துவத்தை நிர்மலா சீதாராமன் எடுத்துரைத்தார். பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தி, சந்தைப்படுத்துதலை அதிகரிக்க திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். காய்கறி உற்பத்தி உள்ளிட்ட சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். விவசாயிகள் காய்கறிகளை விற்பனை செய்யவும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்கவும் ஊக்குவிக்கப்படும் என தெரிவித்தார். மின்னணு பயிர் கணக்கெடுப்பு திட்டத்தின் மூலமாக நாடு முழுவதும் 400 மாவட்டங்களில் 6 கோடி விவசாயிகளின் நிலங்கள் கணக்கீடு செய்யப்பட்டு பதிவேற்றம் செய்யப்படும் என தெரிவித்தார். 5 மாநிலங்களில் கிஷான் கிரெடிட் கார்டுகள் வழங்கப்படும் என்றார். இறால் வளர்ப்பு மற்றும் ஏற்றுமதிக்கு நபார்டு வங்கிகள் கடனுதவி வழங்கப்படும். கூட்டுறவுத்துறையை மேம்படுத்தவும் ஒழுங்குபடுத்தவும் தேசிய அளவில் கொள்கை உருவாக்கப்படும் என்றார். அனைத்து பருவநிலையிலும் தாங்கக்கூடிய வகையில் 109 பயிர்கள் அறிமுகம் செய்யப்படும் எனவும் மாநில அரசுகளுடன் இணைந்து வேளாண் வளர்ச்சிக்கான டிஜிட்டல் பொது கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும் எனவும் அறிவித்தார். முத்ரா லோன்ஸ், the limit of mudra loans will be enhanced to 20 lakh from the current 10 lakh for those entrepreneurs who have availed and successfully repaid previous loans under the Tarun category. முத்ரா திட்டம் மூலம் அதிகபட்சமாக கடன் 20 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுகிறது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இருந்த 10 லட்சம் ரூபாயை 20 லட்சமாக உயர்த்துவதாக அறிவித்துள்ளார். Relief to cancer patients. I propose to fully exempt 3 more medicines from customs duties. I also propose changes in the BCD on X-ray tubes and flat panel detectors for use in medical X-ray machines under the phased manufacturing program so as to synchronize them with the domestic capacity addition.